மாலோலன் அண்ட் டீம் ஜே, இப்போ நம்ம நீங்கள் பார்க்குற இந்த பாக்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் செலவழிக்காத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு இதை வச்சுட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இது. வீடியோ உள்ள பாருங்கள். இந்த பாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து, இது வந்து ரொம்ப பழசு, என்னோடய டாக்டருக்கு வாட்ச் வாங்கின பாக்ஸ் இது. இங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் பார்த்த பாக்ஸை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒன்றும் பெருசாக எதுவுமே காஸ்ட் இல்லை. இந்த வாட்ச் வாங்கின பாக்ஸு, புளியங்கொட்டை, நம்ம சில சமயம் சமைக்கும் போது புளியில் வரும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்ச புளியங்கொட்டை இது. இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்ரிலிக் கலர் ஃப்ளஷ் டெயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மேலே பெயிண்ட் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸையும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கும் அதோட லிட்டுக்கும் வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் டீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த டாமரின் சீட்ஸை வந்து இதில் வரிசையாக க்ளூ போட்டு, நீங்கள் எந்த க்ளூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ளூ போட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒட்டியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த இது வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட கேப், இது யூஸ்டு பாட்டிலோட கேப்பு. இதை வந்து இதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எது வேணால் போட்டுக்கலாங்க, க்ளூகன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இது சென்டராக பார்த்து இப்படி நல்லா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு டூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிருந்தோம்னா இது ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது இதை சுற்றியும் அப்படி நம்ம இப்போ டாமரின் சீட்ஸை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிட்டு பார்க்கலாம். பாக்ஸும் லிட்டும் நம்ம இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணி வச்சிட்டோம், ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு அக்ரலிக் பெயிண்ட்டு கோல்டன் கலர் வந்து நம்ம அதில் எடுத்துக்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளிட்டர் ஷைனிங்காக எடுத்துட்டுருக்கோம். இதை ரெண்டுமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகிடுத்து. இதை நல்லா காஞ்செடுத்து இதை ஃபர்தராக டெக்கரேட் பண்ண நம்ம வந்து கொஞ்சம் கிளிட்டர் மேலே போடுறோம். போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த கிளிட்டர்லாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லி இல்லைங்க. இது வந்து இந்த ஒரு இது வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கின கிளிட்டர்ஸ் தான். நம்ம இது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணலாம். சீட்ஸ் வச்சு ஒரு வாட்ச் பாக்ஸ் இந்த அளவுக்கு அழகாக மாறி இருக்கு. இது ஆக்சுவலாக என்னென்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் பொண்ணு அவளுக்காகவே காலேஜுக்கு போகிற ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வச்சு அவளே பண்ணிட்டா. இது அதுக்கு போடுறதுக்காக இந்த பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் டெக்கரேட் பண்ணியிருக்கு. இதை இப்போ வந்து இதில் மூடிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகாக இது டக்குன்னு பார்த்தா யாருமே டாமரின் சீட்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. அந்த கிளிட்டர்லாம் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வெளியில் தனியாக வாங்கினா 10 ரூபாய், ஹோல்சேலில் வாங்கினா இன்னும் கம்மியாகும். நான் அந்த ஹோல்சேலில் வாங்குகிற ஒரு இதையும் நான் உங்களுக்கு பின்னால் ஒரு வீடியோ காமிக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக டாமரின் சீட்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.